உழவன் ஒருவனிடம் கழுதை ஒன்று இருந்தது அந்த கழுதை பாலடைந்த கிணற்றில் தவறி விழுந்து விட்டது அதன் நல்ல நேரம் அந்த கிணற்றில் தண்ணீர் இல்லை அடிபட்டு அது மெல்ல எழுந்து கத்தியது அதன் கத்தலை கேட்டு உழவன் அங்கே வந்தான் கழுதை கிணற்றுக்குள் கிடப்பதை பார்த்தான் நண்பர்கள் உதவியுடன் அதை தூக்க முயற்சி செய்தான் அவனால் முடியவில்லை பசியால் வாடி கழுதை சாக வேண்டாம் அதன் மேல் மண்ணை கொட்டி கிணற்றை நிரப்பி விடுவோம் என்றான் அவன் அதன்படியே அவர்கள் எல்லாரும் கிணற்றில் மண்ணையும் குப்பையையும் கொட்டினார்கள் அவர்கள் எண்ணம் கழுதைக்கு புரிந்தது தன் முதுகில் மண்ணும் குப்பைகளும் விழுந்ததும் அந்த மண்ணை உதறியது அந்த மண் கிணற்று தரையில் விழுந்தது கால்களை அசைத்த அது அந்த மண்ணின் மேல் ஊன்றி நின்றது இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது கிணற்றில் முக்கால் பங்கு மண்ணால் நிரப்பப்பட்டது தாவி குதித்த அது கிணற்றுக்கு வெளியே வந்தது என் அன்புக்குரியவர்களே மீகா ஏழு எட்டு கூறுகிறது என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு கூறுகிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் காட் பிளஸ் யூ